சோதனை என்பது உண்மை நம்புறீங்களா நம்பலையா? என்ன சார் உண்மையான்னு கேக்குறீங்க? நீங்கள் இன்சுட் ஆரம்பிச்சு வித்யாவை நியமிச்சு ஒரு மையத்தையும் கொடுத்து அங்கே எங்களை படிக்க வச்சுட்டு சான்றிதழ் கொடுத்துட்டு உண்மையான்னு கேட்டால் என்ன சார் நியாயம்? இனி நிறைய பேருக்கு இந்த அதாவது மைண்டு கான்சியஸ் மைண்ட் டீப்பர் கான்சியஸ் மைண்ட் இருக்கிற டீப்பர் உள் மனது ஆள் மனதுலேருந்து வரமாட்டேங்க. நிறைய பேர் எதை போகிறோம் படிக்கிறோம் நம்ம நண்பர்கள் மற்றெல்லாம் பார்த்துட்டு என் ராசிக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படி கேட்ட உடனே இவர் ரெண்டு சொல்லிட்டு அந்த மாதிரி போகிறோம் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய பாப புண்ணிய அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த குழந்தைக்கான அத்தனை பிறவியிலையும் உள்ள செஞ்சது பூராமே அந்த குழந்தைக்கு வந்து இருக்கும். அந்த தாயின் கருவறை விட்டு வெளியே வந்தோடனே முதல் சுவாசம் எடுத்தோடனே அது பிளாக் ஆகிடும். அது பிளாக் ஆன உடனே அடுத்த அனைத்துமே உங்களுடைய அந்த குழந்தையுடைய முழு கட்டுப்பாடு 9 நவகிரகங்கள் கையில் வந்துடும். 9 அந்த நவகிரகங்கள் கையில் வந்துடும். அவங்க தான் எல்லாமே நிகழ்த்துறாங்க செயல்படுத்துறாங்க. இது உங்க உடம்பு தானே, உங்க உடம்பு தானே, நீங்க சொன்ன கேட்கல கேட்குமா கேட்காதா சொல்லுங்க சார். கேட்கும் கேட்குமா? சரி. அப்ப அதை வந்த வடையும் காபி சாப்பிட்டீங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? அது சீக்கிரம் செய்மான் ஆகக்கூடாது சொல்லுங்க, சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்க, செரிமானம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்பவே கேட்கும் சொல்றீங்க, அது கேட்கான்னு சொல்றீங்க. இது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை வழிநடத்துறது நவகிரகங்கள். நம்புங்க, நாம நினைச்சா ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த அளவுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டுக்கு வாழ் அளந்து வச்சிருக்காங்க. ஆட்டுக்கு நீளமான வாழ் இருந்தா என்ன செய்யும், குரங்கு மாதிரி மேலே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ யார் யாருக்கு எவ்வளவு தெரியும் அதுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு இந்த ஆன்மா என்ன சொன்னா கேட்குமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. மிச்சம்புறம் அந்த சிஸ்டம், அந்த சிஸ்டம் தானா வேலை செய்யும். நாம ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருக்கிறேன் அங்கே நாகர்கோவில்ல. இப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கிறோம், போயிருக்கும்போது நம்ம திங்கெல்லாம் எங்கே இருக்கோம், வீட்டை பற்றி இருக்கோம், நண்பரை பற்றி இருக்கோம், ஏதோ ஒரு நினச்சிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கோமா, திடீர்னு பொறுப்பு ஒரு வண்டி வருது, எப்படி சடனாக பிரேக் போடுறீங்க, எப்படி பிரேக் போட்டு நிறுத்துறீங்க? அது வரைக்கும் உங்கள் எண்ணம் அங்கே இல்லை, முன்னாடி கிடையாது. ஆனால் குறுக்க வந்தோடனே டக்குனு கை கால் பிரேக் போது கை வந்து அப்படி பண்ணுதா இல்லையா? ஆக்சுவலாக குறைக்கிறது இல்லை. எப்படி குறைக்கிறது? அது பதியப்பட்டது, அது பதியப்பட்டது. அதுக்கும் கிரகம் தான் காரணம், கிரகம் தான் காரணம். அதனால எல்லாமே 9 கிரகங்களுக்குரிய தான். இப்போ நான் பேசுகிறது கிரகங்களை கட்டுப்பட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது கூட அந்த கிரகங்கள் கட்டுப்பட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அடிப்படை முடிச்சிருக்கிறீங்க, அடிப்படையை முடிச்சு எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்கலாமா? மெஜாரிட்டி இருக்கிறீங்க, சரி. அடிப்படை முடிச்சதுல கிரக காரகத்துவம் படிச்சிருப்பீங்க, அதுக்கடுத்து பாவா காரகம் படிச்சிருப்பீங்க, அப்புறம் ராசியின் காரகத்துவம் படிச்சிருப்பீங்க. இந்த 3 காரகம் ஒன்னா இருக்கா, ஒன்னா இருக்கா? இருக்க. ராசி என்பது உடல், அந்த எந்த பாவகமோ அந்த பாவத்தை மட்டும்தான் பேசும், அந்த ராசி மட்டும்தான் பேசும். கிரக காரகத்துவம் அவர் ஒவ்வொரு மனிதனுக்கு எப்படி குணங்கள் இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கிற குணங்கள். பாவகம் என்பது லக்னம் எங்க இருக்கோ, 12 ராசியில 12 லக்னம் வரும், அவருக்கு எந்த ராசி லக்னமோ அந்த லக்னத்துல தான் 1 ஆரம்பிக்கும். அப்போ அது பாவம். இப்போ மேசம் 1 அப்படின்னா அது லக்ன பாவம், லக்ன பாவம். அது என்ன சொல்கிறோம், உயிர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே லக்ன பாவத்தை பற்றி பேசும். மற்றவர்கள் இருக்குது,
பன்னிரண்டு ராசி பிக்ஸ்டா வச்சுட்டா எல்லாருமே மேச லக்னமா பிறப்பாங்களா? கிடையாது கிடையாது. அதனால பாவக காரகத்துவம் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். எந்த பாவமோ அந்த பாவத்தை மாறும். ராசி ஸ்டாண்டர்டு, கிரக காரகத்துவம் ஸ்டாண்டர்டு. இப்போ அஞ்சல சனி இருக்கு, பலனுக்கு போயிடும். அஞ்சல சனி இருக்கு, சனி இருந்தால் என்ன பலன்? முதுநிலை மாணவர்கள் சொல்லலாம், முதுநிலை மாணவர்கள், முன்னாள் படித்து சென்ற மாணவர்கள் இப்படி மேன் இருந்தா என்ன சொல்றது? அஞ்சு என்பது என்ன பாவம் சார்? பூர்வ புண்ணிய பாவகம். அதுக்கடுத்து குழந்தை தானம். அதுக்கடுத்து குலதெய்வம். அப்புறம் தாத்தா என்பது எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒன்பதுக்கு போயிடும், ஒன்பதுக்கு ஒன்பதாம் படம் போயிடும். சரி, அப்படி இருக்கும்போது அஞ்சல சனி இருந்தா யாருக்கெல்லாம் பெண்ணிற்கு அஞ்சாம் பாவது சனி இருக்கிறதோ குடும்பத்தை பிரிந்து வாழ வேண்டும். குடும்பத்தை பிரித்து வச்சு அஞ்சல சனி இருந்தா. ஆனா அதே அஞ்சல சனி இருக்கிறவங்க நல்லா பிரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அந்த பிரிந்து வாழ்ந்த ஜாதகத்திற்கும் குரு பார்வை இருக்கிறது. பிரியாம வாழ்ந்த ஜாதகம் குரு பார்வை இல்லாம இருக்கிறது. அவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் ஜாதகம் என்பது உண்மை, சொல்றது உண்மை. ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் என்பது அங்க வந்து அவங்க வந்து காப்பாற்றி கொடுக்குது. குடும்பத்தை பிரிய விடாம காப்பாற்றி கொடுக்கும். ஒரே ஜாதகம் தான், ரெண்டு பேர் ஒரே அமைப்பு தான், ஆனா பலன் வேற வேறையா இருக்கு. இது என் இதுல நடந்ததுதான் நான் சொல்றேன், சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன். ஆண் குழந்தைன்னு ஜோதிடர் அடிச்சு சொன்னார். எனக்கு ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை அடிச்சு சொன்னார். அவருக்கு ஆண் குழந்த பிறக்கலாம் ஜோதிடம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா குசலம்பட்டியிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவர் தங்கடி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன கேட்டுச்சு, ஏன் ஸ்கேன் பார்க்கும்போதே ஆண் குழந்தைன்னு சொன்னால் பெண் குழந்தை மாறிடுது, பெண் குழந்தை ஆண் குழந்தை மாறிடுது, நீ ஜோதிடத்தை பார்த்து இவருக்கு ஆண் குழந்தை தான் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரோசம் வந்துருச்சு. ஏன்னா ஜோதிடருக்கு ரோசம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் ரோசம் வந்துருச்சு. பிறக்கிறனால அவர் மோதத்தை ரெண்டு மோதம் கட்டி வச்சார், ஒரு தன்னடி கட்டு அப்படிங்கிறார். என்னப்பா நான் என்ன சொன்னேன், நீ தண்டடி கழிச்சு சொல்றியாப்பா, என் ஜோதிடத்து மேல நீ எப்படி அவநம்பிக்கை பேசலாம் அப்படின்னு சொல்ற. நான் சொன்னேன் எதுக்கு நீ சொல்ற, சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. குழந்தை பிறந்தது. அவர் சொல்ற இவருக்கு ஆண் குழந்தை தவிர வேற குழந்தை பிறந்தா அன்னைக்கு இருந்து ஜோதிடம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தனை பேர் மத்திய ஏன்னா அவர் பிரபலமான ஜோதிடர், கூட்டம் பயங்கரமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு 50 பேர் இருப்பாங்க, 3 பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க, 3 பேர் திசா புத்தி போட்டுக்கிற 3 பேர் இருப்பாங்க கடைசியில். அந்த அளவுக்கு 2 கேள்வி 3 கேள்வி அனுப்பிச்சுட்டே இருப்பார். அப்படி ஒரு ஜோதிடர் அந்த வார்த்தையை சொல்றாரு. கடைசியில குழந்தை பிறந்தது போறேன், போய் வந்து ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். என்ன சாமி அன்பு தானே அப்படின்னாரு. நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னா பேன் சொல்லுங்க அப்படின்னாரு. பெண் குழந்தை சாமி அப்படின்னா உடனே டப்பன்னு போனாரு. எல்லாருக்கும் இன்னைக்கு ஜோதிடம் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். அங்கே வந்தவங்க கூட என்னை திட்டிப்பாங்க. இவன் எடுத்தோம் சொன்னால் நம்மளுக்கு ஒரு பலன் பார்க்க முடியாமல் போச்சுன்னு திட்டிப்பாங்க. ஆனால் அவர் பார்க்கல. அன்னைக்கு உள்ளே போகிறாரு, நிறையா எழுந்து புரட்டுறாரு, பார்க்குற பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்தா நீங்கள் யாசம் எடுக்க போகணும். என்ன எடுக்க போகணும்? யாசம் எடுக்க போயிருக்கணும். உங்களுடைய பூர்வ புண்ணியம் பெண் குழந்தைய பிறந்திருக்கிறது அப்படின்னா சொன்ன. என் ஜாதகத்துல 2வது குழந்தை ஆண் குழந்தை இருக்கு,
நான் ஜோதிடம் கத்து அது புற வந்த பிறகு நான் பார்க்குறேன். ஆனால் நான் வந்து ஆண் குழந்தை எனக்கு பிறந்திருந்தேன், நான் யாசு எடுக்க போகணும்னு இப்போ தெரியாது. இப்போ படித்த பிறகு தெரியுது எனக்கு இந்த சுமைக்கு வந்த பிறகு அவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அன்னைக்கு நான் வந்து அந்த குழந்தை பிறந்துருச்சு, நான் என்ன செய்ய முடியும், இதை செய்ய முடியுமா, நான் வளர்க்கத்தான் வேணும் அவன் சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர். அவர் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சபதம் போடுற அவசியம் இல்லை, ஒரு ஜோதிடராக இருக்கிற செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி செய்யவும் கூடாது. அப்படி அதாவது லக்னம் வந்து ஆண் லக்னம், மிதுன லக்னம், ராசி கும்பராசி, ராசி கும்பராசி. அப்ப எப்படி இருக்கணும்? இன்னைக்கு என் பொண்ணை வந்து முறைச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அனுபவம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜோதிடம் கத்துக்கிட்டாலும் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் உருவாக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கணும். பஞ்சல வந்து சனி மட்டும் இருக்கிறார், சனி மட்டும் இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடுவார்னு சொல்லணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லக்னங்களுக்கு, ஆறு லக்னங்களுக்கு அஞ்சாம் பாவம் அசுவபாவமா இருக்கும், அசுவ பாவமா இருக்கும். ஆனா சுபபாவம் எது? மூல திரிவோணம், திரிவோண பாவம் சொல்றோம்ல ஒண்ணும் போது அவன் சுபபாவம். ஆனா சனி உட்காந்து ஆட்சி போறாருங்க அங்க இருந்தாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, சரியான காலகட்டத்துல குழந்தைய கொடுப்பாரு. குழந்தைய கொடுத்துட்டு ஏன்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னமா இருக்கலாம், இல்ல கடக லக்னமா இருக்கலாம், சிம்ம லக்னமா இருக்கலாம், மிருச்சிக லக்னமா இருக்கலாம், தனுசு லக்னம், இந்த ஆறு லக்னங்களுக்கு சனி பாவின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது அஞ்சாம் இடத்துக்கு வரும், அஞ்சாம் இடத்துக்கு வரும். அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல சனி இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் அசுபத்தை செய்வார். சுபராக இருந்தா கன்னியா லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் மகரம், கன்னியா லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் மகரம், நல்லதான் செய்வார். ஆனா அஞ்சாம் இடம் மகரத்து என்ன இருக்கு, சந்திரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேர், அந்த மூணு பேர் சார்பில் என்ன ஆகும், யாரு, சனி. நான் சொல்ல புரியுற சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கேன். மகரத்துல திருவோணம் அபிட்டம் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் உத்திராடம் எத்தனை பாவம், ரெண்டு மூணு நாலு, திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு, அவிட்டம் ஒன்று ரெண்டு, இந்த ஒன்பது பாதம் அடங்கியது. இப்ப சனி என்ன அங்கே நிற்பாரு, ஒன்று சந்திரன் சார் நிற்பாரு, இல்ல சூரியன் சார் நிற்பாரு, இல்ல செவ்வாய் சார் நிற்பாரு. இந்த மூணு பேர் யாரு, கன்னிக்கு மூணுக்கும் எட்டு கதிபதி, ஒன்று வந்து சூரியன் யாரு பன்னெண்டு கதிபதி, சந்திரன் யாரு பதினொன்று கதிபதி. அப்ப பதினொன்னு என்பது பணபரஸ்தானமாக லாபஸ்தானம். அப்ப சந்திரன் சார் நிற்கிறது சிறப்பு, இருந்தாலும் நடக்கக்கூடிய அத்தனையும் தாமதமாக செய்து திடீர்னு கொடுப்பார் சனி. நடக்கக்கூடியதை தாமதமாக செய்து டக்குனு கொடுப்பார், அதாவது நம்ம எதிர்பார்க்காத கொடுப்பார் சந்திரன் சார் நின்னா. அதே சூரியன் சார் என்ன செய்வாரு, ரெண்டு பேருக்கும் பகை ஏற்பட்டு விடுவார், ரெண்டு பேருக்கும் பகை ஏற்பட்டு விடுவார். செவ்வாய் சாரமான செய்வாரு மூணாம் இடம், அதுக்கு கன்னியா லக்னத்துக்கு மூணாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்குது. அப்போ மூணாம் இடத்துல இருக்கிற சாரம் வாங்கினா அவர் வாயிலிருந்து வார்த்தை என்ன, பெண்ணாகிறதுல ஆனாலும் என்ன வார்த்தை அசுவ வார்த்தை வரும் என்று எதிர்பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரும். அவரால் அந்த பேரன்ஸ் வந்து சிரமப்படக்கூடிய காலகட்டம் இப்படி தான் வந்து பலன் எடுக்கணும். அப்ப இதே எல்லாத்துக்கும் நடக்குதா அப்படின்னா அது இல்லை, அது இல்லை. அதனால எதை சொன்னாலும் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கும் பொழுது நம்ம இவங்க சொன்னாங்க, யாரு வர்றவங்க வந்து சிரமமான சூழல் இருந்தா தான் ஜாதகம் எடுத்து வருவாங்கன்னு பேசினாங்க. அப்படி எல்லாரும் சிரமமான சூழல் எடுத்து வருவாங்களா, சிரமமான சூழல் எடுத்து வருவாங்களா ஜாதகத்தை? ஒன்றும் வரம்பு, அதாவது குழந்தைக்கு வந்து திருமண காரியத்துக்கு எடுத்து வரலாம், இல்லை சுபகாரியத்துக்கு எடுத்து வரலாம், இல்லை தொழில் தொடங்க எடுத்து வரலாம், ஏதோ ஒன்று செய்யலாம்.
அதாவது ஒரு 50% சிரமத்தின் மேல எட்டு வராங்க 50% சுபகாரியத்துல எட்டு வராங்க அப்ப எதுக்கு வர்றாங்க அப்படினு அவங்க வந்த நேரத்துல வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வந்த நேரத்துல வச்சு முடிவு பண்ணிக்கலாம் முதலை படிச்ச மாணவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் முதலை படித்த மாணவர்களா தெரியும் வந்த நேரத்துல அவர் வந்து முதல்ல ஐயா வணக்கம் சொல்லி முதல் வார்த்தை என்ன பேசுறாரு முதல் இடத்து என்ன அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன வந்து அமரக்கூடிய சூழ்நிலை என்ன அவர் வாங்கிட்டு வந்த பொருள் தரம் எப்படி இருக்கிறது அவர் வாங்கிட்டு வந்த தாம்பூலம் எப்படி இருக்கிறது வாழைப்பழம் எப்படி நிலையில் இருக்கிறது தேங்காய் எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வந்து ஒரு ஜோதிடம் பார்க்கணும் இதெல்லாம் கொண்டு வருவாங்க இன்னைக்கு என்ன கொண்டு வர்றாங்க வெத்தில பார்க்க தாம்பூலம் கூட வாங்கிட்டு வர மாட்டாங்க எது வாங்கி வர மாட்டாங்க ஏன்னா வாங்கி வாங்கி வச்சுட்டு அடுத்த கடைக்கு தான் போகுது நமக்கு பணம் தானே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அது செய்ய மாட்டாங்க ஆனால் முக்கியம் தாம்பூலம் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் ஒரு ஜோதிடம் பார்க்க போனால் ஊதுபத்தி தாம்பூலம் பழம் இதை வாங்கிட்டு போய் தான் ஜோதிடம் பார்க்கணும் இதுதான் ஒரு நல்ல ஜாதகம் பார்க்க போகக்கூடியவருடைய எண்ணமாக இருக்கணும் இன்னைக்கு அது நடக்கிறது இல்லை இப்படி பலன் பார்க்குறோம் சனியோட ராகு சேர்ந்து என்ன சார் நடக்குது சனியோட ராசி நிறைய பேர் இருக்காங்க ஜாதகத்துல சனியோட ராசி நிறைய பேர் இருக்காங்க இல்ல ஒரு கருத்தை சொல்றேன் நீங்க பலன் பேசுறதுக்கு ஒரு எடுத்து கொடுக்குறேன் அதுக்காக பேசுறேன் ஒரு நிறுவனம் நான் அதை செய்யணும் சனியோட ராசி என்ன நடக்கும் ராகு என்றால் பிரம்மாண்டம் ராகு என்பது பிரம்மாண்டம் சனி என்பது எதுனாலும் தாமதம் செஞ்சாலும் ஸ்டெடியா கொடுப்பாரு அப்ப சனியும் ராகு சேர்ந்த காலத்தில் அவர் சார் ரொம்ப பயமுறுத்துறீங்க சனியும் ராகும் சேர்ந்த ஒரு ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் அது சுப திசையாக இருந்து அந்த சனியும் ராகும் லக்ன சுபசாரம் பெற்றிருந்தால் எதிர்பார்க்காத உயர்ந்து போயிடுறது உயர்ந்து அந்த உயர்வு நினைச்சாதீங்க டெவலப்பிங் நல்ல டெவலப்பிங் போயிடுறது நேற்று பார்த்தா இப்படி நாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டா எப்படி ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் சனி ராகு சேர்ந்திருந்து அசுபசாரம் வாங்கியிருந்தா ஒருத்தர் கீழே அடிமை தொழிலாக வேலை வைப்பார் ரொம்ப கஷ்டகாலம் இருப்பார் ராகு எவ்வளவு பெருசா அந்த அடிமை தொழில் எவ்வளவு பெருசா அவரை சிரமப்படுத்தணுமோ கொடுப்பார் ஆனால் கேது பார்க்கறது அப்போ அந்த அவர் கஷ்டப்படும் போது கேது பார்த்தார்னா ரொம்ப சிரமப்படுறாரு அவருக்கு ஜீவனத்துக்கு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் கேது செய்வார் நான் வந்து பலன் சொல்கிறது அனுபவத்தின் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து இருக்கிறது சரி சனியோட செவ்வாய் சந்தா ஏன்னா எல்லாரும் பார்த்து சனியை பார்த்தா பயப்படுறாங்க இன்னைக்கு நீங்கள் மாணவர்களும் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய வந்து டிவி ஆகட்டும் வெளியே ஜோதிடர் பேசுகிறதாகட்டும் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ஏழரை சனியில் விரிய சனி ஜென்மச்சனி விரிய சனி அர்த்தாஷ்டமச்சனி அஷ்டமச்சனி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பயன்படுத்த வெளியே இருக்கிறாங்க ஜனன ஜாதகத்தில் அவருக்கு சனி ஏழரை சனியாக இருந்தாலும் அவருக்கு சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடந்தால் மட்டும்தான் அவருக்கு அந்த பாதிப்பு ஏன்னா பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ அதாவது திசா புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் தற்பரை பிராணன் தேகம் இந்த எட்டு நிலையில் கிரகங்கள் வந்து அப்படிங்கிறோடையும் கிரக உத்தரம் வந்து போகும் அதாவது பிராணன் தேகம்னு சொல்கிறேன் இல்லையா தேகங்கிறது அப்படி சொடங்கு பண்ணது ஒரு கிரகம் வந்து போயிடும் அப்போ திசாங்கிறது லாங் டூரேஷன் புத்திங்கிறது கொஞ்சம் கம்மி அதுக்கடுத்து
अंदर अरकंदे इपड़ी कुछ कुछ वरब सनि सनि जनल जादक सनि निकलिया राशि की पन्न शनि राशि जन्म शनि पाद शनि अभी ऐसा सनी ग्रह सनी अनिमेंगे அந்த சனிங்கற ஒரு வார்த்தை சொல்றதனால தான் நம்ம என்ன நடக்குறோம் ஜோதிடம் பா தேடி ஓடுறோம் இல்ல போமா சனி இல்லனா போக மாட்டோம் ஆனா சனி கொடுத்தாலும் ஒரே ஆள் நம்பிடுவாரு அதே மாதிரி அவரை வளவச்சாலும் சனியா ஒரு அஞ்சு ஆறு தலைவரை நிக்கிற மாதிரி தான் கொடுப்பார் சரி சனியோட சூரியன் சந்தா நிறைய பேர் உறங்குறாங்க நினைக்கிறேன் ना केल सीटी वे केल के सर सनियो सूर्य वास्तव रीतिया उन्मे आना सर उपलब्धा अदा पुण्यम अण्य वार्ते ना पाटेट ना नया उम्मीद प्रणमें सर जात पाटवा एक्स्ट्रा से निकट अच्छा अगर पाता निक्र सारिया सारे लगन सुबह नम मेरा पात फलकूड़ा अस्तमें अब तुम्हें करेक्टा और सदवी नम अभवे अनुभव सार्जे सर सनियो संद वेरी अमण तक अब कंपा सद कने अतीत कने मुड़ी ब्लड उड़ीटर और तमें सर
சரியா போய் தக்கன் முடியாது சனி சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு செயல் திடீரென்று முடியக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் தாமதமாகவும் தக்கன் முடியும் சனியும் கேது சேர்ந்தால் ஆன்மீகத்தில் வளர்வது ஆன்மீகத்தில் பலமா போயிடுவார் ஆன்மீகத்தில் பலமா போயிடுவார் கேது என்பது சனியினுடைய 95% பலன்கள் அப்படியே நடக்கும் சேது அப்போ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கலாம் சனி என்ன நடக்குதோ அதே நடக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக கொண்டு வரணும் எவ்வளவெல்லாம் சுருங்க வைக்கணுமோ அவரை எப்படி கசக்கி பிடிக்கணுமோ அதை செய்வேன் அது செய்யக்கூடிய கிரகம் கேது அது சனி வந்து சுலபம் பண்ணாலும் இப்படியே தான் செய்வேன் இப்படி சனியை பற்றி பேசிட்டோம்